பரவாயில்ல சார் அண்ணன் உட்காருங்க அம்சா சார் நீங்களும் வந்து உட்காருங்க பரவாயில்ல சார் அபி அபி என் பொண்ணுதான் எல்லாருக்கும் உறுதியா தெரியற வரைக்கும் நான் சொல்றத யாரும் நம்ப போறதில்ல இவர் வேற அபியும் நானும் பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாரு அபி நம்ப பொண்ணுன்னு எப்படி இவருக்கு நான் ப்ரூஃப் பண்றது கடவுளே அபி நம்ப பொண்ணு இல்லைன்னு மீனாக்கு எப்படி புரிய வைக்கிறது இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே என்ன பண்றது நம்மளால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துட போலே ஒன்னா சந்தோஷமா இருக்கவங்க இடையில நான் அப்போ வந்து பிரச்சனை ஆக்கிட்டேன் சிவா பண்ண நினைக்கிற மாதிரி நானும் மீனா அம்மாவும் பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்பதான் மீனா அம்மா என்ன மறப்பாங்க முகில கவனிப்பாங்க ஏன் எல்லாரும் தியானம் பண்ணுற மாதிரி உக்காந்துருக்காங்க இவங்க மௌனமாக இருக்கிறதுனால நம்ம ஹார்ட் பீட் சவுண்டு நமக்கே கேட்குது யோ மீனாவும் எங்கள் அண்ணனும் இப்படி கவலையாக உட்காந்துருக்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அதை ரசிக்காமல் என்னென்னமா பேசிகிட்ருக்க அடுத்தவங்களோட கஷ்டத்தை கண்ணால் பார்த்து மனசார சந்தோஷப்படுறவும் மனசு இருக்கே சான்ஸ் இல்லை கிரி நீ என்ஜாய் பண்ணு முகில நீ இருக்கிற இடம் எப்பவும் வயலண்டா தானே இருக்கும் இப்ப என்ன அதுக்கு ஆப்போசிட்டா டெட் சைலண்டா இருக்குது என்னாச்சு இவங்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க சீரியஸா இருக்கிறவங்களை சீக்கிரது எப்படின்னா யோசிச்சிட்டு இருக்கேன் யோசி யோசி மீனா மேடம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருக்கணும்னு வெளியே வந்துட்டு இப்படியே உட்காந்துருக்குது வாங்க ஜாலியா இருங்க நானே ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க இப்படி இருந்தா எப்படி பாருங்கம்மா மெகா சீரியல் வர ஹீரோயின் மாதிரி எப்பவும் அழுத்தத்து இருக்குதா அபியே ஜாலியா இருக்குன்னு சொல்றா ஹாப்பி மூடுக்கு மாறுங்கம்மா ஆமா நீ சீரியஸா இருந்தா சிக்கல் வரும்னு ஒரு மலச்சித்தர் சொல்லி இருக்கிறாரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமே ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா மட்டும் எப்படி ஏதாவது செஞ்சாதானே தெரியும் மௌன என்ன பண்ணலாம் சுந்தர் மாமா வச்சு ஏதாவது காமெடி மாதிரி பண்ணலாமா சுந்தர் மாமாவே காமெடி பண்ணா அது தனி வச்சு வர காமெடி பண்ணமா சித்தப்பே இங்க பாட்டா ப்ளே பண்ணுங்க சித்தப்பே எல்லாரும் டான்ஸ் ஆடுறோம் கொண்டாடுறோம் ஓகேடா மௌன என்ன பாட்டு ப்ளே பண்ணலாம் நம்ம பாட்டுடா இதோ ப்ளே பண்ணிடுறேன் என்னமோ
சுந்தர் மாமாவும் ரிஜா தாயும் ஆடட்டும். நான் ஆட மாட்டேன், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அத்தை ஆடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, சுந்தர் மாமாவை ஆட்டி வைக்கிறீங்களே அதே மாதிரி டான்ஸ்ல கொஞ்சம் ஆட்டி வைங்க. போங்கப்பா. வேண்டாம், நீங்க ஆடுங்க, நான் பாக்குறேன். முடியாது, நாங்க பாக்கணும், நீங்க ஆடணும். ஆமா மேடம், நீங்க பாடி நான் பாத்திருக்கேன், ஆடி பார்த்ததுல. ஆடுங்க மேடம். அபி எந்திரிங்க மேடம், வாங்க. இதோ போறேன் பாரு பேட்டாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க இம்ராம வாங்க பல்பாயுவீங்க மொற போட நிப்பானா முட்டாம போங்க எத்தான் நண்டு வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான் வெடிய ஒண்ணு போட்டுல சீவ சுருட்டி வர காலரத்தான் பரட்டி வரான் முடிய சிலுப்பி விட்டா யாரு உள்ளார மரணம் மசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவதான் பிறந்து வரணும் மசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப் முறையா விழணும் கட்லா தோண்டாங்க தரலாங்க சாங்க போங்க.
எல்லாரும் சந்தோஷமா வாழ்றீங்க, ஆட்டத்தை எப்படி கலைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு, தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய என்னாச்சு மீனா? அண்ணி ஒண்ணும் ஆகல இல்ல அண்ணி? ஐயோ அம்மா என்னாச்சுமா? என்ன நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். காலக்காட்டு காலக்காட்டு காட்டு சொல்றல, நீங்க என்னங்க பண்றீங்க? நீங்க போய் என் கால புடிச்சிட்டு இருக்கீங்களே. நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏ ரகு, அண்ணா கார்ல ஸ்ப்ரே இருக்கு, எடுத்து வா போ. அத எடுத்துட்டு வரேன். காட்டு கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். வர வர நீ என்ன செய்யறனு உனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது பெருசா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஹபி கை குழந்தை இல்ல மீனா, தூக்கிட்டு ஆடுறதுக்கு. இல்லங்க, அபியால எல்லாம் ஒண்ணும் ஆகல. ஆடும்போது ஏதோ கால் குறுக்க வந்து தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் நான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். என்னாலதான் மீனா அம்மாக்கு இப்படி ஆச்சு. நான் இவங்க கூட இருக்கவே கூடாது. நான் ராசி இல்லாதவ, என்னால இவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்கும். என்ன காப்பாற்ற வரும்போது அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதே மாதிரி அம்மா என் கூட டான்ஸ் ஆடும் போது அவங்களுக்கு இப்படி ஆச்சு. என்னால இவங்க கூட இருக்கவும் முடியல, அவங்கள விட்டு தூரம் போகவும் முடியல. கடவுளே, என்னையே இவ்வளோ கஷ்டப்படுத்துற. மெல்ல மெல்ல இப்போ மெதுவா இந்திரி. பாத்து பாத்து இந்திரி, இப்ப மெதுவா நடந்து பாரு. பாத்து ஓகே, இப்ப பரவாயில்ல. உங்க எல்லார் மூடியும் வேற நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். நீங்க ஜாலியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ முதல்ல ரெஸ்ட் எடு. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, சுடுதண்ணி வச்சு ஒத்துடம் கொடுத்தா சரியாயிடும். அப்போ முதல்ல அது செய்யுமா? நீங்க வழியில இருக்கும்போது நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வாங்க போலாம். அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அம்மாவ அபியும் நானும் பாத்துக்கிறோம். பாபி அம்மா கை கொடுங்கம்மா. கை கொடுங்க மேடம். பாத்து வாங்க, பாத்து. இல்லடா, அபி பாத்து பாத்து கையில கொட்டிக்க போற, மெதுவா. அபி சுடுதண்ணி எங்க கிடைச்சது உனக்கு?
ரெசார்ட்ல கிச்சன்ல ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன், அவர் தான் வச்சு கொடுத்தார் முகில். சூப்பர் அபி. என்ன அபி தேடுற? உத்தரவு கொடுக்க துணி வேணும் முகில், அதான் தேடுறேன். இங்க பழைய துணி எதுவும் இருக்காது அபி. என்ன பண்ணலாம்? இந்தா வாஷ் பண்ணதா அபி, வச்சு ஒத்துதான் கொடு. முகில், இது உனக்கு ரொம்ப பிடிச்ச டீ-ஷர்ட். இத வச்சு ஒத்துடும் கொடுக்க சொல்ற. பரவாயில்லமா, உங்களோட டீ-ஷர்ட் ஒன்னும் பெருசில்ல. ஏய் அபி, கொடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல மேடம், நீங்க சும்மா இருங்க, நான் ஒத்துடன் தரேன். பாத்து அபி, பாத்து. அபி அபி, தண்ணி ரொம்ப ஹாட்டா இருக்கு. அம்மாவுக்கு கால் சுடுது போல. சுடு தண்ணில தான் முகில் ஒருத்தனும் தரணும், அப்பதான் சீக்கிரம் சரியாகும். ஓ அப்படியா? நீ உத்தரம் குடு முகில். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நான் செஞ்சத பார்த்தல அதே மாதிரி செய். பயப்படாதடா, ஒன்னும் ஆகாது, சுடுதண்ணி தானே. ஏய் மெதுவா மெதுவா. உன் கை பட்ட உடனே என் கால்வலி எல்லாம் பறந்து போயிடுச்சு முகில். நீ இப்போ ஒரு குட்டி டாக்டர் முகில். அப்பா அபி, அவளுக்கு ஒத்துடும் தர தெரியுது இல்ல, அதனால அபி வந்து பெரிய டாக்டர். சரி, நான் இந்த பாத்திரத்தை அந்த அண்ணா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன், கொடு. நிமிஷம் சொல்லு முகில். இல்ல, இவ்வளோ நாள் அப்பாவும் அம்மாவும் நீ அக்கா மாதிரின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போலாம் எனக்கு கோபம் வந்துச்சு, ஆனா என்னோ தெரியல, இப்ப உன்னை பார்க்கும்போது அக்கா ஃபீல் வருது. நீ அக்கா வந்திருந்தா கூட நல்லாதான் இங்க இருக்கும். கடவுளே. சரி விடு, இந்த ஜென்மத்துல இல்லைன்னா கூட அடுத்த ஜென்மத்துல
நீ எனக்கு அக்காவ வரவ காடி கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த ஜென்மத்துல நீங்க எனக்கு அம்மாவா கிடைக்கல, அடுத்த ஜென்மத்திலயாவது நீங்க எனக்கு அம்மாவா இருக்கணும் தான் மேடம் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த ஜென்மத்திலே மீனாம்மா என் அம்மா தான், நீ என் தம்பி தான் முகில். ஆனா அக்காவா உன் கூட நான் இருக்க முடியாது முகில். உன்னையும் மீனாம்மாவையும் விட்டு நான் பிரிஞ்சே ஆகணும் முகில். அபே, முகில் கூட ஃப்ரெண்ட் ஆனா போதும்னு சொன்னேன், இப்ப பாரு அவன் உன்னை அக்காவாவே ஏத்துக்கிட்டான். சந்தோஷம் தானே? என்ன அபி இவ்வளவு பெரிய விஷயம் இது? நீ சாதாரணமா ஊன்னு சொல்ற. மா, ஒருவேளை அபிக்கு அக்கானு கூட்டுது பிடிக்கலையோ என்னவோ. ஐயோ முகில், அப்படிலாம் இல்லை. நீ என் அக்கானு கூப்பிடுறது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி சொல்றதா தெரியல. சொல்ல முடியலன்னே எழுதுக்காது. இல்ல நீ தான் பாடுவியே, பார்த்தாவே பாடிக்காத்து. அபி என் பொண்ணுன்னு நானும் ஏத்துக்கிட்டேன், என் பிள்ளையும் ஏத்துக்கிட்டான். அதே மாதிரி அவரும் இந்த குடும்பமும் அபிய இந்த வீட்டு பொண்ணா ஏத்துக்கிட்டாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. கடவுளே, கண்டிப்பா அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க என்ன உங்களோட மகளை ஏத்துக்கிட்டீங்க முகில், என்ன அக்காவே ஏத்துக்கிட்டான். ஆனா என்னால சந்தோஷப்பட முடியல. ஏமா எனக்கு இப்படி ஒரு நிலைமை, நான் என்னமா தப்பு செஞ்சேன்?